கொடுத்தேன் இயேசையா காலமெல்லாம் கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசையா இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரி அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை, இன்று மாதத்துடைய முதல் நாள், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கு. உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். ஆம் அன்பு மிக்கவர்களே, ஐரோப்பிய நாட்டிலிருந்து ஆப்பிரிக்க நாட்டிற்கு மறைப்பணியாளராக சென்றவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர். இவருடைய சொந்த ஊரிலிருந்து ஒரு கடிதம் அவரிடம் வந்ததாம். அங்கு எழுதப்பட்டிருந்தது, இதோ நம் ஊரை சார்ந்து நிறைய இளைஞர்கள் உங்களோடு இணைந்து ஆப்பிரிக்க நாட்டில் பணியாற்ற நினைக்கின்றார்கள், ஆனால் அங்கு அவர்கள் வருவதற்கு நல்ல ரோடு வசதி இருக்கின்றதா, சாலை வசதி இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி. அதற்கு அவர் பதில் கூறினாராம், அப்படி அவர்கள் நல்ல சாலை வசதி தேடி வந்தார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக இங்கு வர வேண்டாம், இங்கு சாலைகளே இல்லை, சாலைகள் இல்லாத இடத்தில் அவர்கள் சாலை அமைத்து நடக்கக்கூடிய மறைப்பணியாளர்களாக இருந்தால் அவர்களை வரவழையுங்கள் என்று சொன்னாராம். மறைப்பணி என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, ரோஜா மலரிலே நடப்பதல்ல, ரோஜா மலர்களோடு முற்களும் இருக்கின்றது என்று உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய வாசகத்தில். இன்றைக்கு ஆண்டவர் அந்த கெனசரேத்து பகுதியில், அந்த கடற்கரையிலே அவர் போதிக்கின்றார். போதித்த பிறகு அவர் ராயப்பரை பார்த்து, இன்னும் ஆழத்திற்கு செல்லுங்கள், வலையை வீசுங்கள் என்று சொல்கிறார். நாங்கள் ஏற்கனவே நிறைய ஏதோ இன்றைக்கு மீன்பாடே இல்லை, இன்றைக்கு நாங்கள் ஏமாற்றத்தோடு இருக்கிறோம், நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம், தளர்ந்து போய்விட்டோம், சிறி உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் செல்கிறோம் என்று செல்கின்றார்கள். அங்கு வலையை வீசுகிறார்கள், ஆழத்திலே அவர்கள் இழுக்க முடியாத அளவிற்கு இன்னும் வேறு ஒரு படகை அவர்கள் வரவழைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் அவ்வளவு மீன்பாடு கிடைத்தது என்றால் இதோ ஆண்டவருடைய ஒரே வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை நம்பினார்கள், ராயப்பர் ஆழத்திற்கு சென்றார். இன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறும் வெளி அடையாளங்கள், அதாவது சமய ரீதியான அடையாளங்கள் அல்ல, ஆன்மீக ரீதியான அந்த உள்ளார்ந்ததை சார்ந்தவர்களாக நாம் சொல்ல வேண்டும். அந்த உள்ளார்ந்த அந்த இறை அருள், அந்த இறை அனுபவத்தை நாம் பெற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெளித்தோட்டத்திலையும் அல்லது சடங்கு சம்பிரதாயங்களில் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய நாளுடைய அச்செய்தியை நம்ம வாசிக்க கேட்கிறோம். ராயப்பர் நம்பினார், நம்பினவருக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்று நாமும் ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்தோம் என்றால், அவர் சொல்வதை கேட்டோம் என்றால், இன்னும் நம் ஆழத்திற்கு நம்முடைய ஆன்மீகம் என்ற அந்த ஆழத்திற்கு செல்கின்ற போது அங்கு அபரிதமான ஆசீர்வாதம் நமக்காக காத்து கிடக்கின்றன. கண்டிப்பாக நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த புதிய மாதத்தில் நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்கும். எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் ஆபத்து விபத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கப் போகின்றார். நீத்ததுக்கு மேலாகவே அவர் நம்மோடு உடனிருப்பேன் என்று இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தில் கூறியது போல, நல்லது நடக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ராயப்பருக்கு அதிகமான பொறுப்பை கொடுத்தார். இனிமேல் மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று கூறுகிறார். இது நீ மீன்களை பிடித்தாய், சந்தோஷம் அடைந்தாய், இதை விட மனிதர்களை பிடிப்பவராக்குவேன், உனக்கு பெரிய பொறுப்பை கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். ஆம், நாமும் ஆண்டவர் மேல் சின்ன சின்ன காரியங்கள் மேல், இது நடக்கும், இது முடியும், இது கூடும், இது சாத்தியம், இந்த சூழ்நிலை மாறும், இந்த நபரும் மாறுவார் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் தேவன் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று மாதத்துடைய முதல் நாள், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும், உண்மையில் நம்பிக்கை வைத்து அன்று ராயப்பரை போல இன்னும் ஆழமான கடலுக்கு செல்வது போல, இன்னும் நாங்கள் உள்ளார்ந்த மனதில் இதோ இன்னும் ஆள் மனதிற்கு நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய விசுவாசம் ஜெபம் எல்லாம் உதட்டளவில் இல்லாமல் ஆள் மனதில் அப்படிப்பட்ட அசைக்க முடியாத பாறையின் மேல் கட்டப்பட்ட இல்லத்தை போல எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தளராமல் அசையாமல் இருக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி இளாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நலப்பிதாவே, ஆமேன்.
இயேசையா தொழிலையும் வியாபாரத்தையும் ஒப்பு கொடுத்தேன் இயேசையா குழந்தைகள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்தேன் இயேசையா தொழிலையும் வியாபாரத்தையும் ஒப்பு கொடுத்தேன் இயேசையா வியாதிகள் வருத்தங்களை ஒப்பு கொடுத்தேன் இயேசையா